فقد قال الله تعالى في القرآن العظيم القرآن المجيد فإن أصابه خير اطمأن به وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة صدق الله مولانا العظيم وصدق رسوله نبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين போலனைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு பிரியமானதாக சாந்தியும் சமாதானமும் ஈரோகர ரட்சகர் பூமா நபிகள் பூமான் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய சஹாபி இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சிந்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாதாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வல்லதியார்கள் குறிப்பாக அல்லாஹை பற்றியும் ரசூலை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கு கொழும்பி இருக்கின்றார். நம் அனைவரின் மீதும் அல்லாஹால் அவரை அன்பும் கருணையும் என்றென்றும் குற்றாமல் என்று நிலவுக்குமாக ஆமீன். இல்லாமல் ரபுல்லாலுமே குரானில் அல்லாஹாலா ஒரு சில வணக்கசாலிகளை பற்றி அல்லாஹாலா குரானில் குறிப்பிடுகிறான். ஒரு சில வணக்கசாலிகள் நல்ல உறுதியான வணக்கசாலிகளாக இருக்கும். ஆலமரம் மாதிரி நல்ல உறுதியான வணக்கசாலிகளாக இருப்பார்கள். அவங்க எப்படின்னு சொன்னா எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் கஷ்டம் அந்த வருத்தத்தை சந்திச்சாலும் தன்னுடைய அந்த வணக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்தவித மாற்றமும் ஏற்படாது. இப்படிப்பட்ட வணக்கசாலிகள் ஒரு குரூப் ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் சில வணக்கசாலிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வணக்கம் செஞ்சுட்டே இருப்பாங்க, நல்ல இபாதத்துல மூழ்கிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா வாழ்க்கையில துன்பம் கஷ்டம் இந்த மாதிரி வருத்தம் ஏதாவது வருகின்ற பொழுது தன்னுடைய வணக்கத்தில் ஒரு விதமான மாற்றம் அவர்களுக்கு ஏற்படும். ஒரு குரூப்பே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அல்லாஹால எப்பவும் கூட வணங்கிக்கிட்டே இருக்கிற குரூப்பு. இன்னொரு குரூப் என்னன்னு கேட்டா நல்லா வணங்கிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் துன்பம் ஏதாச்சும் கஷ்டம் வந்துருச்சு சொன்னா அப்படியே இபாதத்தை அப்படியே நிறுத்தி விடுவது. இது ஒரு வகையான வணக்கசாலிகள். இன்னொரு வகையான வணக்கசாலிகள் யாருன்னு சொன்னா தேவைப்பட்ட அன்பு அல்லாஹாலாவை வணங்குறது. நிபந்தனை வைத்து வழங்குவது. திடீர்னு வணக்கமே கிடையாது, இபாதத்தே கிடையாது, திடீர்னு துன்பம் வந்தா தன்னுடைய வாழ்க்கையில சோதனை வந்தா அப்ப அல்லாஹாலாவை நினைச்சு இபாதம் செய்கிற மூன்று விதமான வணக்கசாலிகள் இருக்கிறார்கள் என்பதாக குர்ஆனில் அல்லாஹாலா சொல்லி தருவார். வணக்கத்துல எந்த வித சேவும் ஏற்படாது முதல் வணக்கசாலிகளுக்கு, உறுதியான வணக்கசாலிகளுக்கு. அதே மாதிரி ஒரு சில நபர்கள் இருப்பாரு, நல்லா ஹலால் ஹராம பேணுவாரு, குடும்பத்தை அரவணைப்பாரு, தஸ்பீஹ் திக்ர் இதெல்லாம் செய்வாரு. எதுவரன்னு கேட்டா தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் நல்லதாவே நடந்துக்கிட்டு சொன்னா குடும்பத்தை அரவணைப்பாரு, தஸ்பீஹ் செய்வாரு, திக்ர் செய்வாரு, ஹலால் ஹராம பேணி வாழ்ந்துட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல ஏதாச்சும் ஒரு பித்னா ஏதாச்சும் ஒரு சோதனை தன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு சொன்னா இன் பல்ல வாலாவதீவி அப்படின்னு செய்வார். தன்னுடைய வாதத்தை விட்டு திரும்பி வேற ஒரு முகமா வாழ ஆரம்பித்து விடுவார். அவர் தான் உலகத்திலேயே பெரிய நஷ்டவாளி என்பதாக அல்லாஹு தஆலாவுடைய சொல்லி கண்டிப்பார். எவ்வளவு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா எவ்வளவு மாற்றம் வந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்தாலும் ஆரோக்கியம் வந்தாலும் காசு பணம் வந்தாலும் வறுமை வந்தாலும் நோய் வந்தாலும் எவ்வளவு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறக்கூடாது. அது என்னன்னு கேட்டா அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு. இந்த தொடர்பு மட்டும் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான அந்த சமயத்துல மட்டும் அல்லாஹ்விற்கு போய்கிட்டு வந்த கஷ்டமான சந்தை சந்தர்ப்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை அப்படி இபாதத்தை மறந்துடுறது. ஆரோக்கியமான சமயத்தில் மட்டும் தஸ்பீஹ் இபாதத்து அப்படியே போயிட்டு நோய் வரும் பொழுது அப்படியே அல்லாஹாலாவை மறந்துடுறது. அப்படியே காசு பணம் இருக்கும் போது மட்டும் திகிர தஸ்பீஹ் இபாதத்தில் அப்படியே தன்னுடைய ஆதிதாவே தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு அப்படியே ஆமோசித்த கஷ்டம்னு வருகின்ற பொழுது அப்படியே அல்லாஹாலாவை மறக்கின்ற சூழ்நிலை ஒரு உண்மையான மீனுக்கு அழகில்லை என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி தெரிகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் வாழ்க்கணும். ஒரு உண்மையினுடைய வாழ்க்கையில சர்வு அப்படின்றதே கிடையாது. சர்வு சொன்னா தீங்கு, அளவு கெட்டது. ஒரு உண்மையினுடைய வாழ்க்கையில கெட்டது அப்படின்ற விஷயமே கிடையாது. உண்மைங்களாக விளங்குறது இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், அஜபல்லில் அம்ரி உம்மீன். ஒரு விஷயம் உம்மீன்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னு கேட்டா இன்ன அம்ருகு உம்மீன்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கயிறு தான். இன்னைக்கு அது இன்னைக்கு மக்கள் வளர்கிறது இல்ல, உம்மீன்கள் வளர்கிறது இல்ல. கஷ்டம் வந்தாலும் ஒரு உம்மீனுக்கு நன்மைதான். அதே மாதிரி அந்த கஷ்டத்துல சபுடு செஞ்சாலும் அவருக்கு அது நன்மையா தான் கிடைக்குது. அதே மாதிரி அந்த அல்லாஹ்வுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறான், அதை கொடுக்கறது சுக்குரு செஞ்சாலும் அது அவருக்கு நன்மையா தான் விளங்குது. கஷ்டம் வந்தாலும் அதை நன்மையாக கருத சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் அல்லாஹ் வந்தாலும் அவங்கள பார்த்து நபிய நீங்க சொல்லுங்க குள் அல்லாஹ் மாறிக்கல் யா அல்லா அரசனே முழுக்க மந்தசா யார் யார நீனாவே எல்லாமே என்ன செய்யற அரசனா மாத்திர
தஞ்சியுள் முழுக்க விண்மந்தசா, நீ யார் யார் நாடுலையோ அவர்களெல்லாம் அரச பதவியில் வந்து தூக்கிகிறாய். தோயிசு மந்தசா, நீ யார் யார் நாடுலையோ அவங்களுக்குதான் நீ கண்ணியம் செய்கிறாய். துதில்லு மந்தசா, நீ யார் யாரை நாடுகிறோ அவர்களெல்லாம் இழிவுபடுத்துகிறாய். எப்படி எதிகல் ஹயிர், அல்லாஹ்வுத்தாலா கையில் இருக்கிறது எல்லாமே ஹயிர் தான். அல்லாஹ்வுத்தாலா ஒரு மனுஷனை உயர்வா வச்சிருக்கான் சொன்னா அவனுக்கு மட்டும் அல்லாஹ்வுத்தாலா நல்லதை நாடுறான்னு சொல்லிட்டோம். அல்லாஹ்வுத்தாலா ஒரு மனுஷன் நல்லா வச்சுக்கல, கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் நோய்வாய்ப்படுறாரு, இதனால அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு தீங்கை நாடிவிட்டார் என்று நினைப்பது என்று கருதுவது மீனுடைய அடையாளம் இல்லை. மீனை பொறுத்தவரைக்கும் கஷ்டம் தான், அதற்கு நன்மைதான். சோதனை வந்தாலும் அதற்கு நன்மைதான். அவர் ஆரோக்கியமாக இருந்தால் அதற்கு சுக்குறு செய்தால் அதற்கு நன்மை. நோய் வந்துருச்சு, நோய் வந்த சமயத்துல சபுரு செய்தாரா இல்லையா, அந்த சபுரு கூட அவருக்கு நன்மையா அமைகிறது என்பதா குர்ஆன் நமக்கு சொல்லி தெரிகிறது. இன்னைக்கு வெறும் கஷ்டமான இல்ல, நல்ல வசதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அதே மாதிரி எந்தவித வறுமை இல்லாத வாழ்க்கை வாழும்போது மட்டுமல்லாவதால் அதை நினைத்து நிற்கிறது வாக்கள் ஈடுபடும் பொழுது, அதே அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்கு ஏதோ சோதனை கொடுத்ததா என்று முடங்கி கிடப்பது முஸ்லீமின் அடையாளங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுக்கு ஏதாச்சும் ஒரு கயிறை வச்சிருப்பான். எல்லா விஷயமா இருக்குது, நம்ம வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய சோதனை, நோய், அந்த பண கஷ்டம், பொருளாதார ரீதியான கஷ்டம், உடல் ரீதியான கஷ்டம், எல்லாத்துலயும் அல்லாஹ்வுத்தாலா ஏதாவது ஒரு வகையான நன்மையை வைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனா என்ன நன்மை அதுல இருக்கின்றது கண்டிப்பா நமக்கு தெரியாது. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வுத்தாலா நாம் சந்திக்கக்கூடிய சோதனை, வறுமை, துக்கம், கஷ்டம் எல்லாத்துலையும் அல்லாஹ்வுத்தாலா ஒரு விதமான நன்மையை வைத்திருக்கிறான். ஆனா அந்த நன்மை எப்படி வரும் என்பதை அல்லாஹ்வுத்தாலா ரகசியமாக வைத்திருக்கிறான். யூசுப் நபி குர்ஆனில் சொல்லப்பட்ட வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சின்ன வயசுல தன்னுடைய வாப்பாவை விட்டு பிரிகிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்ட சோதனை. யூசுப் நபி தன்னுடைய வாப்பாவை விட்டு பிரிகிறாங்க. பிரிகிறது எப்படி பிரிகிறாங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கொலை முயற்சியில அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. தனிப்பட்ட முறையில கூட்டிட்டு போய் கொலை செய்ய முயற்சி பண்ணினே செய்றாங்க. ஒரு கிணத்துக்குள்ள வாளியை கட்டி வாளியில அந்த குழந்தை நிகழ்ச்சி கிணத்துக்குள்ள போட்டுருந்தாங்க. இது ஒரு சோதனை. அது மட்டும் இல்லாம வர்றாங்க, வந்து எடுத்து அரசவையில் அப்படி நீக்கப்பட்டு அரச குலத்துக்கு குடும்பத்துல வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அரசு என்ன செய்யறாங்க, ஒரு தப்பான விஷயத்துக்கு அழைக்கப்பட்டு ஜெயிலுக்கு போறாங்க. இது ஒரு சோதனை. ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்லாம ஜெயிலுக்கு போன யூசுப் நபி அங்க ஒரு ரெண்டு பேருக்கு கணவனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. ஜெயில இருக்கும்போது ஜெயில்மேட் தங்க ஜெயில கூட இருக்கக்கூடிய நபருக்கு யூசுப் நபி கணவனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. ஒரு கணவனுடைய விளக்கத்தை சொல்லிட்டு யூசுப் நபி இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. ஒதுக்குற இன்னர் அப்படிங்க, நீ இந்த மாதிரி அரச வைக்கு போவ, அப்படி போனச்சுன்னா உடைய அரசன்ட்ட இந்த மாதிரி ஜெயில நான் இருக்கிறேன் நீ சொல்லு அப்படி சொல்லி யூசுப் நபி சொல்லிடுறாங்க. அந்த கூட இருந்தவர்கிட்ட ஜெயில கூட இருந்த கணவனுடைய விளக்கத்தை சொல்லி, நீ இந்த மாதிரி அரசவைக்கு போவ, அரசவைக்கு வேலைக்கு போவ, அப்படி அரசவைக்கு வேலைக்கு போனன்னு சொன்னா உன்னை அரசன்ட்ட என்னை பத்தி நீ சொல்லு, இந்த மாதிரி ஜெயில ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்றத நீ சொல்லு அப்படி சொல்லி யூசுப் நபி ஒரு விளக்கத்தையும் சொல்லிடுறாங்க. உடனே அல்லாஹ்வுத்தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூட அனுப்புறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜெயிலுக்கு வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபி ஜெயில இருக்கிறாங்க. அப்ப யூசுப் நபி கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களுக்கு ஜெயில என்ன வேலை, உங்களுக்கு குற்றவாளிகளோட என்ன வேலை அப்படி சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்களா, அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு சலாம் சொன்னான். சலாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா ஒரு சில கேள்விகளை அவங்கள்ட்ட கேட்டு வர சொன்னான். உடனே யூசுப் நபி சொல்றாங்க, சரி கேளுங்க என்னென்ன கேள்விகள். உங்களை உங்களுடைய சகோதரர்கள் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க, அப்ப உங்களை காப்பாத்தினது யாரு? உன யூசுப் நபி சொன்னாங்க, அல்லாஹ் தான் நீ காப்பாத்தினான். சரி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய என்ன செஞ்சாங்க, கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க, அப்ப அந்த கிணத்துக்குள்ள இருந்து உங்களை காப்பாத்தினது யாரு? அல்லாஹ்தான். அதே மாதிரி உங்களுடைய அரசி உங்களை தப்பான விஷயத்துக்கு அழைக்கும் பொழுது அப்ப உங்களை காப்பாத்தினது யாரு? அப்பவும் அல்லாஹ்தான். இதெல்லாம் அல்லாஹ்வுத்தால அல்லாஹ்வுத்தாலான்னு சொல்லிட்டு இப்ப ஜெயில இருக்கும் போது மட்டும் வேற ஒரு அரசின் பக்கம் நீங்க தேவையாகிறீங்களே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவருக்கு 7 வருஷம் இருந்துட்டீங்க, இந்த ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணதுனால அல்லாஹ்வுத்தாலா இன்னொரு 7 வருஷம் உங்களை ஜெயில இருக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அவங்க சொல்லிட்டு கிளம்புவார்கள். கடைசியில யூசுப் நபி 7 வருஷம் அந்த 14 வருஷம் ஜெயில் வாழ்க்கை கழிந்ததற்கு பின்னால் யூசுப் நபி கண்ணான் அப்படிங்கிற ஊர்ல பிறந்து தந்தையை கிரிக்கிறாங்க, அது ஒரு சோதனை. தக்கியத்துக்குள்ள வச்சு கணத்துக்குள்ள தூக்கி எறிகிறாங்க, அது ஒரு சோதனை. அரசியல் செய்ய தப்பான இது பக்கம் அழைக்கிறாள், அது ஒரு சோதனை. ஜெயிலுக்கு வர்றாங்க, அது ஒரு சோதனை. இப்படி சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசியில என்ன ஆகுறாங்க, எகிப்து நாட்டினுடைய அரசராக வந்து அமர்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுத்தாலா ஒரு மனுஷனுக்கு சோதனையை கொடுக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பா அந்த சோதனையின் முடிவு அல்லாஹ்வுத்தாலா ஏதாவது நல்லவை நாடி இருப்பான். சோதனைன்றது அல்லாஹ்வுத்தாலா சொல்லுவான் குர்ஆன்ல,
மூணு விதமான சோதனையை நான் கொடுப்பேன். மன ரீதியான சோதனையை நான் உங்களுக்கு கொடுப்பேன், பயப்புலமாகவோ அல்லது ஏதாச்சும் ஒரு மன ரீதியான சோதனையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி உடல் ரீதியான நோய் அல்லது உடல் ரீதியான குறை இது போன்ற சோதனையை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி மாலியா பொருளாதார ரீதியான ஒரு சோதனையை, மூன்று விதமான சோதனைகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மூணு சோதனைகளையும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா அசபர், மூணு சோதனையும் நீங்க பொறுமையா இருக்கணும். சோதனை தொழுகையின் பக்கம் நீங்க அதிகமாக விரையணும். அடுத்து சொன்னார்கள் அல்லடுத்து சொல்வான் அல்லா வந்தாரா இந்நாளில்லா இவா இந்நாளைகிறாச்சும் அதிகமா நீங்க ஓதணும். சோதனை எடுத்து சொன்னான் மூணு விதமான சோதனை கொடுப்பேன். இந்த மூணு நீங்க இந்த மூணையும் செய்யணும், இந்த மூணு நீங்க இந்த மூணை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு மூணை கொடுப்பேன். அதே அல்லாஹால சொல்வான் முதல்ல அல்லாஹாலாவுடைய செலவா அல்லாஹாலுடைய சாந்தி உங்களுக்கு கிடைக்குது. மூணு விதமான சோதனை, அந்த மூணு விதமான நான் எப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹு மூணு விஷயத்தை கொடுக்கிறார். என்னன்னா செலவாத்தை கொடுக்கிறான், அல்லாஹு தாலாவுடைய சாந்தியை நமக்கு கொடுக்கிறார். அதே மாதிரி அல்லாஹு தாலா ரஹமத்தை நமக்கு கொடுக்கிறான், அழகும் செலவாத்தும் நிரம்பிக பரமா. அல்லாஹு தாலா அவர்களுக்கு செலவாத்தையும் கொடுக்கிறான், அந்த சோதனையில் பொறுமையாக இருக்கவர்களுக்கு அல்லாஹு தாலா ரஹமத்தையும் கொடுக்கிறான். கடைசியா அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹு தாலா அந்த சோதனையில பொறுமையா இருந்து தொழுகையின் மூலமா உதவி தேடி இந்நாளில்லாஹிலா இந்நாளையிலாகி ஓதுறவங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற விஷயம் செலவாத் ரஹமத் ஹிதாயத் அல்லாஹு தாலாவுடைய நேர்வழியும் அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை பயணத்துக்கு போகும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு கேட்டா ரசூலுடைய சிறிய தந்தை. கிட்டத்தட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யாருன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சகோதர முறவருவாங்க. ஒரு தடவை பயணத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒட்டகத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை ஏத்திக்கிறாங்க பின்னாடி பயணத்துல போறதுக்கு. தன்னுடைய சகோதரன் ஒரு 10 வயது சிறுவன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்துல பின்னாடி பயணத்தோட ஏத்திக்கிறாங்க. ஏத்திக்கிட்டு போகும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில விஷயங்களை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லி தர்றாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி ஏத்திக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்துல போயிட்டு இருக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வாழ்க்கை முக்கியமான பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சிறு குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும், ஒரு சகோதரனாக ஒரு சமுதாயத்தின் தலைவராக ஒரு அரசியல் ஆட்சியாளராக நம் தனக்கு கீழ் வாழ்கின்ற அந்த சிறுவர்களுக்கு இன்னத்தை எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை இந்த ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருதான் என்னுடைய மகனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீ உள்வாங்கிக் கொண்டு அதை கேட்டுக்கொண்டு அந்த உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டால் என்பாவுக்கல்லா அல்லாஹ் உங்களுக்கு பிரயோஜனம் அளிப்பான விஷயங்களை கொண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹி சில விஷயங்களை சொல்லித் தர்றாங்க. 10 வயசு பிள்ளைகிட்ட என்னென்னா சொல்லணுமோ அதை மட்டுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாலும் முக்கியமான சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தார்கள். யஹ்ஃபலில்லாஹு யஹ்ஃபலுக, அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாக்கிறதுனா அல்லாஹ்வின் மீது உண்டான அல்லாஹ்வுடன் உண்டான அந்த உறவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடிப்படையா அல்லாஹ்வை பற்றி உண்டான நல்ல எண்ணத்தை அந்த சிறு வயசுல 10 வயது குழந்தையினுடைய அந்த உள்ளத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதிய வைக்கிறாங்க. என்ன அல்லாஹ்வுக்கும் எனக்கும் உள்ள உறவை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எக்காரணத்தை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய உறவை நாம் முறித்துவிடக்கூடாது, அல்லாஹு தாலாவுடைய உறவை நாம் பாதுகாத்துக் கொண்டால் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவதா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன சொன்னா, மகிழ்ச்சி நீ அல்லாஹ்வை எண்ணின ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு வாலிபம் இந்த மாதிரி மகிழ்ச்சியான சமுதாய சந்தர்ப்பத்தில் நீ அல்லாஹ் நினைச்சேன்னு சொன்னா அல்லாஹு தாலா கஷ்டமான அந்த சூழ்நிலை அல்லாஹு தாலா ஒண்ணு நினைப்பா ஹயாத்தை நீ வாழ்க்கை முழுக்க உன்னை ஹயாத்து முழுக்க நீ அல்லாஹு தாலா நினைச்சிட்டே இருந்தேன்னு சொன்னா கபருடைய அந்த வாழ்க்கையில அல்லாஹு தாலா ஒண்ணு நினைப்பா ஆரோக்கியமான அந்த வாழ்க்கையில
பத்தி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுத்தால நினைச்சுக்கிறேன்னு சொன்னா நோயை ஏற்படுத்த அந்த சமயத்தை அல்லாஹ்வுத்தால உன்னை நினைப்பார். சந்தோஷமான சமயத்தில் நீ அல்லாஹ்வுத்தாலவை நினைத்துக் கொண்டே இருந்தால் அந்த கஷ்டமான சூழ்நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுத்தால உன்னை நினைப்பார். வாழ்க்கை முழுக்க அல்லாஹ்வுத்தாலவை நினைத்துப்பார். வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அல்லாஹ்வுத்தாலா உன்னை நினைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிக்கு ரஹா யாரிக்கு பிசிதா மகிழ்ச்சியா அந்த சமயத்துல நீங்க அல்லாஹ்வுத்தாலவை நினைச்சுக்கங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலை அல்லாஹால உங்களை நினைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தருவாங்க. கஷ்ட காலத்துல அல்லாஹாலாவை நினைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நாம் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். ஜெர்து சொன்ன மாதிரி இந்த கிண்டால் சம்பந்தப்பட்ட வீடியோ, இந்த வீடியோ பாத்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தை தெரியுமா? அந்த பொண்ணு சொல்லுது ஏதோ முஸ்லீம் காபிரோட சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அசால்ட்டா சொல்லுது அந்த பெண்ணு. முஸ்லீம் காபிரெல்லாம் சேர்ந்து பண்ணா ஒன்னும் பிரச்சனை இல்லை, எவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம் காபிரோட சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அசால்ட்டா அந்த பொண்ணு சொல்லுது. எங்க போய் நிற்கிறது பாருங்க இஸ்லாமிய பெண்மணியினுடைய வாழ்க்கை. இது போன்ற விஷயங்களை, நல்ல விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு வளர்க்க வேண்டும். அல்லாவுக்கு முழப்பு மத்திய உண்டான உறவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லா உன்னை பாதுகாப்பான். தாடிப்பு ரகாவை ஏறிப்புக்கும் சீதா மகிழ்ச்சியா அந்த சமயத்தை நீ அல்லாவுக்கால நினைச்சேன்னு சொன்னா உனக்கு கஷ்டம் வரும்போது அல்லாவுக்கால உன்னை நினைப்பான். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன விஷயம் இந்த சஹல்த பஸல் இல்லா, எந்த விஷயத்தை அடுத்தவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன செய்ய அந்த விஷயத்தை அல்லாட்ட கேட்டுட்டு போ. ஃபர்ஸ்ட் அல்லாட்ட கேட்டு போனீங்கன்னு சொன்னா நாங்க மற்றவங்கள்ட்ட ஏதாச்சும் விஷயத்தை கேட்க போறோம், நம்முடைய தேவையை நம்முடைய உதவிய மற்றவங்கள்ட்ட கேட்க போறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவைய உதவிய அல்லாஹ்வுத்தாலா கேட்டுட்டு போகணும். அப்படி கேட்டுட்டு போனோம்னு சொன்னா கண்டிப்பாக அந்த அல்லாஹ்வுத்தாலா அந்த விஷயத்தில் நஷ்டத்தை தரமாட்டான்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ரப்பிட்டு தான் முதல்ல கேட்கணும். பெற்றோர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய தேவையை நம்முடைய உதவியை ரப்பிடத்தில் முதலாவதாக கேட்டு வைத்துதான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வர்களிடத்தில் அடுத்தவர்களிடத்தில் நம்முடைய தேவையை உதவியை கேட்குவேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி தருவார். அடுத்ததாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி நானே உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, பல அண்ணல் கல்கக்குள்ளவு ஜமியன் அராது என்பவுக்க ஒட்டுமொத்த படைப்பும் எல்லா உலகத்துல எல்லா படைப்பும் சேர்ந்து உனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணும் நாடுனா அல்லாஹாலுடைய நாட்டம் இல்லாம அது நடக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். உலகத்துடைய எல்லா படைப்புகளும் மனிதர்களும் சேர்ந்து உனக்கு நலரை நாட வேண்டும் என்றிருந்தால் அது அல்லாஹால நாடாமல் அது உனக்கு நடக்காது. அதே மாதிரி உலகத்தினுடைய ஒட்டுமொத்த படைப்பினங்களும் மனிதர்களும் சேர்ந்து உனக்கு ஏதாச்சும் தீம நாடணும் இருந்தா அதுவும் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராங்க. இது உள்ளத்துல ஆழமா பதிய வச்சுக்க அப்படின்னாங்க. ரப்பு என்ன நாடுறானோ அதுதான் நடக்கும். அல்லாஹ் என்ன கிடைக்க வேண்டும் என்று நாடினாலும் கண்டிப்பாக அதுதான் கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நாடினான்னு சொன்னா அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் இன்ன ஃபி ஸப்ரி அலா மா தக்ரஹு கைரன் கதீரா. ஒரு சில விஷயங்களை நாம வெறுக்கிற மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி நம்முடைய உள்ளங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா அதுலதான் கைரன் கசீரா உங்களுக்கு நிறைய கயிறு இருக்கு, நிறைய சிறந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தர்றாங்க. நாம நினைக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வழங்கணும், சபர் பொறுமை அப்படின்னா என்னன்னா நாம எவ்வளவு நல்ல விஷயங்கள் நோக்கி போனாலோ என்னதான் செஞ்சாலோ அல்ல என்ன நாடுறாலும் அதுதான் நடக்கும். அடுத்த வேலை வேறு எதுவும் நடக்காது. நாம நினைக்கிறோம் இந்த மாதிரி இந்த வேலை செஞ்சா நன்மையா இருக்காது, இதெல்லாம் கெட்ட விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுதா அதுலதான் கையில வச்சிருப்பாங்க. நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நல்ல விஷயம், இப்ப நாம செய்யறதுனா நல்ல விஷயத்தை நோக்கி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாஹ்வுதா அதுல தீமையை வைத்திருப்பாங்க. கைகள்ல நாம ஒரு விஷயத்தை வெறுத்து உதக்குவோம் அதுலதான் அல்லாஹ்வுதா கயிறு அதிகமா வச்சிருப்பான். நாம ஒரு விஷயத்தை ரொம்ப பிரியப்படுவோம் அதுலதான் அல்லாஹ்வுதா நிறைய சபை வச்சிருப்பான். சோதனைகள்ல சபை செய்யணும், பொறுமையா இருக்கும். என்னுடைய மகனுக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, நாம நினைக்கலாம் இந்த படிப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே, அது இந்த இடத்துல சம்பந்தம் தான் நல்லா இருக்குமே,
சடரை வைத்திருப்பான். இதெல்லாம நமக்கு வேணும், இந்த படிப்பெல்லாம படிக்கணும் என்பதாக நாமும் நினைத்திருப்போம். அல்லாஹ் வந்து அதுல என்ன செய்வான், கையில வச்சிருப்பான். விஷயம் சொந்த வீடு நல்லா இருந்ததுதான், சொந்த வீடு கட்டினா நல்லா இருப்பேன் நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா சொந்த வீட்டுல அல்லாஹ் நினைச்ச ஒரு முசீபத்தை வச்சிருப்பான். சொந்தமா ஒரு வாகனம் வாங்கணுமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா அல்லாஹ் அந்த வாகனத்துல ஏதாச்சும் ஒரு முசீபத்தை வச்சிருப்போம், அதை நம்மளை விட்டு தடுத்துருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்றான், அல்லாஹ் தஆலா எந்த விஷயத்துல கயிறு இருக்கு எந்த விஷயத்துல சர் இருக்கு நபியே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா நல்லதை நாடுவான், எந்த விஷயத்துல அல்லாஹ் தஆலா சரை நாடுவான்றதாக எனக்கு தெரியாதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்று சொன்னால், நாம் வெறுத்து ஒதுக்கின்ற அந்த விஷயத்திலேயோ அல்லது நாம் பிரியப்படுகிற அந்த விஷயத்தோட என்ன நல்லது கெட்டது அமையும் என்கின்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருந்துவிடக் கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே விஷயம், கல்வி அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட அவெல்லாம் நம்முடைய பிள்ளை இன்ஜினியர் ஆயிட்டான்னு சொன்னா பெரிய பதவிக்கு போயிடுவான், பெரிய இடத்துக்கு போயிடுவான்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்ச நாள் கூட சென்ற வருடம் கல்வி அமைச்சர் சொன்ன விஷயம், வருஷத்துக்கு 300,000 இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க இன்ஜினியரிங் காலேஜ் விட்டு. ஆனா இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் அதாவது ஆகணும் அமைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கல்வி அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, வருஷத்துக்கு 300,000 இன்ஜினியர் வெளியேறாங்க, ஆனா படிச்ச வேலை எத்தனை பேர் கிடைக்குதுன்னு சொன்னா வெறும் 6,000 பேருக்கு படிச்ச அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார். எத்தனையோ நினைக்கிறார் நம்முடைய வாழ்க்கை இப்படி போகணும், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் இப்படி செட்டில் ஆகணும் என்பதாக எத்தனை பேர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தில் சரி இருந்தால் அந்த விஷயத்தில் நமக்கு உண்டான தீங்கு இருந்து சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை நம்மளை தடுத்து அப்படியே வேற பக்கம் நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விடுவாங்க. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கும், சொந்த ஊரை ஓட்டு ஓரது அடிச்சு வரதுன்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கும். சொந்த ஊரை ஒட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கா வாசிகள் மக்கா ஊர்ல அடிச்சு துரத்துறாங்க. ரசூலுல்லாஹி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, சொந்த ஊரை விட்டு போ சொல்றது இல்ல அடிச்சு துரத்துறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டத்தோட போயிருப்பாங்க, அப்ப எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மக்கா ஊருக்கு மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இஸ்லாமிய மார்க்கமே விரிவடைஞ்சிச்சு. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு விதமான திருப்பு முனையாக இருந்தது அந்த ஹிஜ்ரத்து தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் தான் என்னாச்சு, இஸ்லாமிய மார்க்கம் விரிவடைஞ்சிச்சு. இஸ்லாமிய மார்க்கம் மக்காவில் இருந்த நிலைமை வேற, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலைமை வேறு. ஆமா நினைச்சுக்கிறோம் இதுல கஷ்டமா இருக்குது, இதுல இப்படி மாட்டிக்கிட்டே நினைச்சுக்கணும். ஆனா அல்லாஹ் அதுல என்ன செய்வான், நமக்கு நான் கையில வச்சிருப்பான். நம்ம நினைச்சுக்கோ இதெல்லாம் நல்லா இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அதெல்லாம் சர்ற வச்சிருப்பான். சோதனையில் நம்ம செய்வேன், பொறுமையா இருக்கவேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கெட்டதுன்றதே கிடையாது, ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் இப்படிதான் நடக்குது. நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரைச்சுனா அல்லாஹ்வுடைய சோதிப்பதற்காக கொடுக்கிறானே தவிர, சோதனை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய நமக்கு பிடிக்கல அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் எந்த சோதனை இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கை பொருளாதார நல்ல உயர்ந்த அந்தஸ்து நல்ல காசு பணத்தோட வாழ்றோம்னா அல்லாஹ்வுடைய அவர் ரொம்ப பிடிச்சவர் அப்படின்ற நம்ம எண்ணத்தில் இருக்க கூடாது. சோதனை வருகின்ற பொழுது பொறுமையுடனோ அந்த உயர்ந்த அந்தஸ்து வருகின்ற பொழுது சுக்குருடனோ நம்முடைய வாழ்க்கையே கழிக்க வேண்டும். அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹோ உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரெண்டு பேர் கணவன் மனைவி. அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கணவன் மனைவி. அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறகு கொஞ்சம் நாள் ஆனதுக்கு அப்புறம் அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா வியாபாரத்துக்காக வெளியூருக்கு போறாங்க. போகக்கூடிய அந்த சமயத்துல தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்ன செய்யறாங்க, துவா செஞ்சுட்டு தன்னுடைய குழந்தைய பார்த்துட்டு ஊர் வியாபாரத்துக்காக கிளம்பி போறாங்க. அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போற அந்த சமயத்துல ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வஃபாத் ஆகிருது. அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய குழந்தைக்கு செய்து வஃபாத் ஆகிருது. அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூட இருக்கிறாங்க. இப்ப வஃபாத் ஆகிட்டு குழந்தை கணவர் வந்து ரிட்டர்ன் வர்றாரு பயணத்துல இருந்து. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, கணவன் வரும்பொழுது அந்த விஷயத்தை சொன்னா கணவன் வியாபாரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு, சரி வருவார வரும்போதே இந்த மாதிரி விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்போ அந்த விஷயத்தை மறைச்சிடறாங்க. மறைச்ச உடனே கணவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனா குழந்தைங்க சார் நான் படிச்சிருக்கிற மாதிரி குழந்தைய செட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இப்ப அபூதலஹா ரலியல்லாஹு தஆலா வந்தவங்க என்ன பண்றாங்க, வந்தே குழந்தை எங்கன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரவு கழுகிட்டு அந்த இரவு கழிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எந்திரிச்சு மனைவி என்ன சொல்றாங்க, கணவன்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க.
இந்த மாதிரி யாராச்சும் உங்கள்ட்ட ஒரு அமானியமா ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி கேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி முஸ்லீம் அடையல்லாவுத்தாளானோ கணவன் அபுத்தலார் அடையல்லாவுத்தான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. யாராச்சும் ஒரு நாள் அமானியமா ஒரு பொருளை கொடுத்துட்டு திருப்பி கேட்டா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கணவன்ட்ட கேட்கும் பொழுது கணவர் சொல்றாங்க, கண்டிப்பா நினைச்சு நான் அமானியத்தை திருப்பி கொடுத்துடணும். அவங்க சொல்லக்கூடிய அந்த அப்பாத்தான செய்திய சொல்லக்கூடிய விதத்தை நாம கவனிக்கணும். அமானியம் திருப்பி கொடுத்தாலே செய்யணும், திருப்பி கொடுத்துரும்னு கணவன் சொல்றாங்க. உடனே மனைவி முஸ்லீம் வெளியில்லாவது சொல்றாங்க, அதே மாதிரி தான் நமக்கு அல்லாஹ்வுத்தால அமானியம் ஒரு குழந்தையை கொடுத்திருந்தா அந்த அல்லாஹ்வுத்தால அமானியத்தை செஞ்சு அப்படியே திருப்பி எடுத்துக்கிட்டா என்று சொன்ன உடன் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த பிள்ளை அப்பாத்தான செய்தியை கணவன் எடுத்து கணவனுடைய முகம் சுழிக்காமல் எந்த ரீதியில ஒரு சோதனையை அந்த சோதனையை பொறுமையுடன் பொறுமை காத்து அந்த விஷயத்தை கணவன் எடுத்து எடுத்து சொல்கிறார்கள். சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நடந்தது சொல்றாங்க, யாரோ என்னுடைய குழந்தையை வந்து ரொம்ப நாள் கழிச்சு அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு குழந்தையை கொடுத்தான், இந்த குழந்தைய வஃபாத் ஆயிருச்சு யாரோ என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்றாங்க, நேற்று இரவு உங்களுடைய உறவில் அல்லாஹ்வுத்தால பரக்கத்தை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை செஞ்சிருந்தாங்க. துஆ செஞ்சதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு குழந்தையை பிறக்கிறது. அந்த குழந்தை மட்டுமல்ல அதற்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் அல்லாஹ்வுத்தால ஹாஃபிர்களாக மாற்றினான் என்று சொன்னால், சோதனை காலத்தில் எந்த சோதனை வந்தாலும் அதற்கு பின்னால் அல்லாஹ்வுத்தால ஏதாவது ஒரு கைரை வைத்திருப்பான். அபூ சலமா உபு சலமா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஒரு தம்பதியினர்கள் அன்றைய உலகத்தில் அவங்கள மாதிரி ஒரு கணவன் மனைவி உலகத்துல பார்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்தார்கள் கணவன் மனைவியாக அபூ சலமா உபு சலமா. அபூ சலமா அலைஹிஸ்ஸலாம் சலதாலிசம் சபையில இருந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த அபூ சலமா அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் சலதாலிசம் அவங்களுடைய சபையில இருந்தேன், இருக்கிறப்ப ரசூலுல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. என்ன விஷயம் சொன்னா, யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கையில முசீபத்து வந்து அல்லாஹ் மகளுக்கு அல்லாஹ் அஜிர் நீக்கி முசீபத்து தகுலுக்குனி தாழி, யாராவது யாருக்காவது வாழ்க்கையில ஏதாச்சும் சோதனை வந்து முசீபத்து வந்து சொன்னா இந்த துவாவை ஓதுங்க, அல்லாஹ் அஜிர் நீக்கி முசீபத்து யா அல்லாஹ் என்னுடைய முசீபத்தில் நீ நற்கூலியை வழங்குவாயாக, தகுலுக்குனி தாழி அந்த முசீபத்தை விட சிறந்த விஷயத்தை எனக்கு நீ தருவாயாக. எங்களோட விஷயத்தை ரசூல் என்ன செஞ்சாங்க, இந்த மஜ்லிஸ்ல ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கணவர் வந்து வீட்டுல மனைவிட்டு சொல்றாங்க, மனைவி அந்த துவாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கணவன் ஒஃபாத் ஆயிடுறாரு, யாரு அபூ சலமா அடியில்லாவுத்தவங்க ஒஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாத்தானதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த துவா ஞாபகம் வருது, இந்த மாதிரி நம்முடைய கணவர் வந்து ரசூலுடைய சபையில ஒரு துவாவை கேட்டு வந்து சொன்னாங்களே அப்படி சொல்லி அந்த துவாவை ஞாபகப்படுத்தி உமுசலமா ரயிலாகவும் அந்த துவாவை செய்யறாங்க. அல்லாஹும் அஜீர் நீக்கி முசீபந்தி யா அல்லா, என்னுடைய முசீபத்தில நீ நற்கூலியை வழங்குவாயாக, என்னுடைய சோதனையில் நீ நற்கூலியை வழங்குவாயாக, அசுலபிரியம் இந்த யா அல்லா எனக்கு ஒரு முசீபத்தை தந்துட்ட, அதை விட சிறந்த விஷயத்தினுடைய வாழ்க்கையை நீ தான் சொல்லிட்டு உமுசலமா ரயிலாகவும் துவா செஞ்சனுடைய விளைவு என்ன தெரியுமா, உலகத்திலே மட்டுமல்ல ஒட்டுமொத்த ஆழத்திலே மகிழத்திலே சிறந்த நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்ய அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு கணவராக அல்லாஹ்வுத்தாலா ஆக்குகிறார் என்று சொன்னால், முசீபத்தில் அவர்கள் கொண்ட அந்த பொறுமை, பலாவின் சோதனையில் அவர்கள் கொண்ட அந்த பொறுமை, அவர்கள் கொண்ட அந்த துவாலா அவர்களுக்கு அந்த விஷயத்தை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்பமாக மாற்றி அமைத்தது. எத்தனை பேர் இன்னைக்கு முசீபத்தில் நாம துவா செய்கிறோம், அல்லாஹ்வுத்தால முசீபத்தில் வெளிவரக்கூடிய வார்த்தையை தான் உற்று நோக்கி கவனிப்பான். முஸ்லீம் வெளியல்லாவுத்தாளோ தன்னுடைய குழந்தை வஃபாத்தானப்ப எந்த ஒரு வார்த்தையும் பேசலையா, கணவன் வந்த உடனே அது அப்படிப்பட்டான் அல்லாஹால இப்படி எடுத்துட்டான் அல்லாஹுத்தாலா அல்லாட்டு கண்ணு இல்லையா காதல இந்த மாதிரி இந்த வார்த்தையே முஸ்லீம் வெளியல்லாவுத்தாளன் தன்னுடைய கணவனுக்கு உபயோகிக்கவில்லை. தன் குழந்தை இறந்த அந்த விஷயத்தையும் எந்த அளவு நாசுக்காக தன்னுடைய கணவனிடத்தில் எடுத்து சொன்னால் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தடவை உமர் அலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, உமரே நீங்க உண்மையான முஃமினா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யார் சொல்றேன், உண்மையான முஃமின் தான். சரி உண்மையான முஃமினா நீங்க என்னென்ன செய்யறீங்க, உண்மையான முஃமின்னா அடையாளம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உமர் அலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை கேட்கிறாங்க. அதுக்கு உமர் அலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா, யார் சொல்லலா நஸ்பிரு அலல் பலா, யார சொல்லலாம் நான் என்ன செய்ய சொன்னா எனக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையில நான் என்ன செய்ய பொறுமையா இருக்கிறேன், யார சொல்லலாம் நஸ்குரு அலல் பலா எனக்கு ஏதாச்சும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏதாச்சும் ஒன்று வாழ்க்கையில் நடந்துச்சு சொன்னா நான் என்ன செய்ய என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுத்தாலாவுக்கு சுக்கர் செய்யணும், யார சொல்லலாம் நர்லாபில் பலா அல்லாஹ்வுத்தாலா என்னுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தை நாடினாலும் எந்த விஷயம் என்னுடைய கலாக்கதை என்னுடைய விதியில் எழுத
கொடுக்கப்பட்டதோ அந்த விஷயத்தை நான் பொருந்திக் கொள்வேன் யார் சொல்லலா என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த முமினின் ஹக்கா, நீங்கள் தான் உண்மையான முமின் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், நஸ்பிரு அலல் பலா, சோதனை ஏற்படுகின்ற பொழுது நாம் பொறுமையுடன் இருக்க வேண்டும், வனஸ்குரு அலல் ரஹா, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிற்கு நாம் அதிகமாக சுக்ரு செய்ய வேண்டும். நர்லாவில் பலா, அல்லாஹு தஆலா நமக்கு என்னத்து தலையில் எழுதியிருக்கிறானோ, என்னத்தை விதியாக எழுதியிருக்கிறானோ அதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும் என்று, இதுதான் உண்மையானத்தினுடைய அடையாளங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நம் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர்களாக சோதனை வருகின்ற பொழுது சபர் செய்கின்ற அந்த நன்மக்களாகவும், மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலா அதற்கு சுக்ர் செய்கின்ற அந்த நல்லடியார்களாகவும், நர்லாவில் பலா, அல்லாஹு தஆலா எழுதியிருக்கின்ற, அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்ற அந்த கலா கதிரை முழுக்க முழுக்க பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்லடியார்களாகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மாற்றிடுவானாக. வாஹர ரஹ்மானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.